ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாச்சு, அம்மாங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி தேவைப்படும் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறவங்களும் குயிக்காக ஹெல்த்தியாக எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்றதையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. இதில் கடுகு ஜீரகம் இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலான தோசை எப்பயுமே ஊற்றுவீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை கலந்த தோசை மாதிரி ஊற்றி தரலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். கோதுமை தோசைன்னும் போது சாதாவாக அது வந்து ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் தாளித்து இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ 2 ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இது கூடவே என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, ஒரு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இது எல்லாமே ஆட் பண்ணி இதையும் வணக்கிக்கலாம். 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ சும்மா கொஞ்சம் வாசனைக்காக புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துருவன கேரட் ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கோதுமை தோசை வந்து எப்பயும் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாத ரவை கலந்து செய்யும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை தாங்க. ஸோ நீங்கள் வந்து புலாவுக்கெலாம் அப்புறமேட்டா பன்னீருக்கெலாம் போடுவீங்களா கிரேவிக்கு, அந்த வெந்தயக்கீரையை தான், ட்ரை வெந்தயக்கீரை. அது வந்து சும்மா வாசனைக்காக கொஞ்சம் போட்டு இப்போ கோதுமை மாவை கரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம வணக்கினதை ஆட் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட துருவி போட்டாலும் நல்லா இருக்குங்க. ஸோ டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கொடுக்கும்போது டெய்லி என்ன செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க, அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. இப்போ இதெல்லாம் நல்லா கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கரைச்சிட்டேன், தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும், அப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லையா, தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கடல சட்னி, அப்படி இல்லைன்னா கார சட்னி அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெங்காய சட்னி அரைக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் பருப்பு, 2 பருப்பு எடுத்திருக்குங்க, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும்னிட்டு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 1.5 கிளாஸ்ன்னும் போது நீங்கள் 3 கிளாஸ் தண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் மிச்சமாக தாங்க வைக்கிறேன், இன்னும் 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இப்போ இந்த ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு எடுத்துருக்குங்க. இது வந்து முருங்கைக்கீரை சாதம் தான். நீங்கள் சாம்பார் சாதம் தனித்தனியாக வச்சு பேக் பண்ணுறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பொரியல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை 2 பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம பொரியலாக தரும்போதும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. தனியாக நம்ம காலையில் இப்போ வைக்கும் போது பார்த்திங்கன்னா, சாம்பார் தனியாக, பொரியல் தனியாகலாம் வச்சிட்ருக்கணும் இல்லைங்களா. ஸோ பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு காலையில் சட்டுன்னு ஆகணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் இந்த அரிசியோடு ஆட் பண்ணிடலாம். பூண்டை வந்து கொஞ்சம் நசுக்கி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு தேவையான அளவு காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும், பட் நான் வந்து மிளகாத்தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு சால்ட். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை பொரியெல்லாம் வச்சு தரும்போதெல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதேமாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா 2 வேளையும் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராகவே கிடைக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இந்த முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி போட்டுடலாம். இப்போ நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சிட்டேன், கடுகு ஜீரகம் அப்புறம் ஒரு மிளகாய் போட்டு தாளித்து இதில் போட்டிருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த ரெசிபியை பார்த்துடலாம். இதுவும் உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதேமாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு ஒன்றும் சோள மாவு ஒன்றும். ஸோ நீங்கள் வித்தியாச வித்தியாசமான இட்லியை வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும். அதேமாதிரி டயட்டோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து மாவை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுத்தில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை கலந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா சோள மாவு. இது இன்னொரு பவுலில் இருக்க மாவில் சோள மாவு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கலந்துருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்குங்க. இப்போ நம்ம மாவு கலந்ததுனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை கலந்துக்கலாம். கட்டி இல்லாத கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ராகி மாவை கலந்தாச்சு, சோளத்தையும் அதேமாதிரி கலந்துக்குங்க. இப்போ ராகி இட்லி நம்ம தாளிச்சும் செய்யலாம், அப்படியேவும் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நான் ராகியை ஊற்றி எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக ஒரு ஒரு நாள் கொடுக்கும் போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கிடைக்கும். அதேமாதிரி உங்களுக்கும் வந்து வேறு வேறு ஐட்டமை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாமே. ஸோ நம்ம இதையெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய மாட்டோம், அதனால் இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி ஐட்டமில் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இது பார்த்தீங்கன்னா சோள இட்லி, சோளம் கலந்தோம் இல்லைங்களா அந்த இட்லி. குழிப்பணியாரமும் இதில் செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள் இட்லி ராகி சோள இட்லி தயாராகியாச்சு. நீங்கள் தோசையாக லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி இட்லியாக கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கார சட்னியும் கல்லக்கொட்டை சட்னி இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் குழிப்பணியாரமும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக சோட்டா மாவு ஆட் பண்ணி கலந்து இட்லி செய்யுங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். கோஸ் கொஞ்சமாக கேரட், அதுக்கப்புறமேட்டா கேப்சிகம், ஆனியன் இது எல்லாமே நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதுலேயே நம்ம ஆஃப் பாயில் அதாவது ஆஃபாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு சால்ட். இந்த மாதிரி நீங்கள் வணக்கி வைக்கும்போது பிரெட் உள்ளேயும் வைக்கலாம், அப்படி இல்லையா சப்பாத்தி ரோலுக்கும் பண்ணித்தரலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாதத்தையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி தரலாம். ஸோ இந்த எந்த எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பிரெட் டோஸ்டரில் வந்து நம்ம பிரெட்டை வச்சுட்டு அந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வெஜிடபிள்ஸை இந்த ப்ரெட்டில் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் டோஸ்டரில் நான் ப்ரெட்டை வச்சு மிடில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். நம்ம வந்து வெஜிடபிள்ஸை டீப் ஃப்ரை பண்ணலைங்க, அதாவது ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கோம். அதை வைக்கும் போது இதில் இப்போ டோஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லாவே ஆகிடும். நடுவில் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் டோஸ்டர் தயாராகியாச்சு. இதில் வந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டதுனால குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுத்து அனுப்புங்க. காய்கறியும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வந்து நான் தோசை கல்லில் தாங்க போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதேமாதிரி குழந்தைங்க மிச்சம் வைக்காத சாப்பிட்ருவாங்க. கூட கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வாங்க அடுத்த ரெசிபிக்கு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா கேப்சிகம், அதுக்கப்புறம் கோஸ், கேரட், கொத்தமல்லி, புதினா கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு, ஆனியன் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குங்க. இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரோ அப்படி இல்லைன்னா நெய்யோ போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இது கூட வந்து நீங்கள் வேறு ஏதாவது கார்ன் ஆட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் கூட அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாங்க. இப்போ இதெல்லாம் வணக்கிட்ட ஓரளவுக்கு வணக்கிட்ட பிறகு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் தாங்க போட்டிருக்கேன். ஸோ அதையும் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா சாதம், அதை வந்து சட்டுன்னு காலையில் இந்த மாதிரி கலரி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் கலரிட்டிங்கன்னா பிரெட்டுக்கும் யூஸ் ஆகிடும், சாதத்துக்கும் யூஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கலரி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுடலாம். ரைஸ் போடாத அந்த கிரேவியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், அதாவது அந்த வணக்கணும் இல்லைங்களா வெஜிடபிள்ஸை அதை எடுத்து வச்சுக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.